Welcome back, friends. In the video number, we will post Telegram channel post panna live trades. This is the first trade. This is the stop loss. The price is break. Next one, this is the second trade. And in the trade, we will hit the target. Next, third trade. Third trade is 245 edho potta nanikiren in the trade one, and in the trade vandu 1:1 something edho vandu vandirundhathu. Right, so moon trade la vandu oru trade vandu 1:1 kitta vandirundhathu, oru trade target poirukku, and one trade first trade vandu namakku stop loss hit aayirukku. So in the trade vandu enna logic la eduthanradha paapom. So idha na edutha first trade. இதுதான் அடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து காலையிலே வந்து நமக்கு பிரைஸ் வந்து கேப் அப் ஆகி மேலேயே டிராவல் ஆயிட்டு இருந்தது. காலையில கிளியரான ஜோன் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஒரு 10 o'clock மேலே எப்பயுமே பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த 10 o'clock வரைக்கும் எனக்கு எதுவும் பெருசாக கிடைக்கல. என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 5 minute சார்ட் போயிருந்தேன். இந்த 5 minute சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல்ல வந்து ஒரு டிமாண்ட் வந்து எனக்கு என்கல்ஃப் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் என்கல்ஃப் ஆச்சு. இது வந்து 5 minutes டைம் ஃப்ரேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டு அந்த ப்ரைஸ் வந்து என்கல்ஃப் ஆகுது. இது என்கல்ஃப் ஆட்டால் ப்ரைஸ் வந்து கீழே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அகெயின் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் போனேன். இது எல்லாமே சிங்கிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தான். இந்த 1 minute டைம் ஃப்ரேமில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால வந்து மேல ஃபுல்லா கம்ப்ரஷன் இருக்கனால ஒரு அகைன் ஒரு புல் பேக் மேல போயிட்டு பிரைஸ் கீழே போன எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பை ஆர்டர், அதாவது லாங் என்ட்ரி எடுத்தேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு குவாசிமோடோ மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த லோ ஹை லோ லோ ஹையர் ஹை இந்த ஃபார்மேஷன்னால வந்து நான் இந்த இடத்துல வந்து லாங் என்ட்ரி கொடுத்துருந்தேன். பட் அது வந்து நமக்கு சரியா வேலை செய்யல, ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே இப்ப இந்த ட்ரேட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் இந்த இடத்துல வந்து லோ ஹை லோ லோ ஹையர்ன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு குவாசிமோடோ லெவல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லெவல்ல வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். இது வந்து நமக்கு சக்சஸா ஒர்க் ஆயிருந்தது, நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு இந்த ட்ரேடு. இப்போ இந்த ட்ரேடு வந்து எதுக்காக இந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், நான் டார்கெட்டு நான் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஜோன் வந்து நான் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜோனு. ஸோ இங்கே இங்கே என்ட்ரி எடுத்து 2:1 மேலே இருந்தது இந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் டு ரிவார்டு. ஸோ வந்து இதை நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, இங்கேருந்து ஸ்வாப் என்ட்ரி எடுக்கலாமான்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ல வந்து நான் ஸ்வாப், அதாவது இங்கேருந்து ஸ்வாப் பை என்ட்ரி ஓகே எடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த ட்ரேடுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சப்ளை குவாசிமோடோ டிமாண்ட் குவாசிமோடோ வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட், அண்ட் இங்கே ஏன் ட்ரேட் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து இன்ட்ராடேல 1 minute வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்விங் மாதிரி ஃபுல்லாக ஃபார்மேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அகெயின் வந்து நம்ம ஒரு பை என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம 2:1 ட்ரேட் வேறு சக்ஸஸ் ஆயிருக்கு. மேபி அந்த ட்ரேடை வேணால் ட்ரெயில் பண்ணிகிட்டே போகலாமே தவிர, நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து அகெயின் ஒரு நல்ல ரேலி ஆகிட்ட பிறகு வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து நமக்கு ரிஸ்க்கு. அண்ட் ஃபைனல் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், இந்த பாயிண்ட்ல ரைட் இந்த ஃபைனல் ட்ரேடுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது கிளியராக நமக்கு குவாசிமோடோ பேட்டர்ன் இருக்கு. ஹை லோ ஹை ஹை லோ லோன்ற ஃபார்மேஷன் கிளியராக இருக்கு. அண்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவும் இருக்கு இந்த இடத்துல. கிளியரான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா மாதிரி இருக்கு, அதில் போட்டு ஆல்ரெடி ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ட்ரேடில் நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடுன்னு சொல்லியிருந்தேன் இந்த ட்ரேடில்.
எதுக்காக இதை லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வந்து நமக்கு ஜோன் வந்து சப்ளை ஜோன்ஸ் வந்து இருந்தது இந்த ட்ரேட் ஒர்க் ஆகிறப்ப. அதனால தான் வந்து இதை லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நமக்கு ஃபேவரபிளாக இது ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ட்ரேட் எடுக்கிறப்போ வந்து ஆப்போசிட்ல ஜோன் இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது பெட்டராக ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து 1:1 தான் போச்சு, அதுக்கு ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் போச்சு, பிறகு டைம் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இதுதான் இது இன்னையோட ட்ரேட்ஸு. மறுபடியும் எப்போ டைம் கிடைக்கும் லைவ் ட்ரேட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.